அஸ்லாம் வலைக்கம், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாஹித் ரெசிபி. எப்போதும் பூரினாவே சென்னா மசாலா தான் செய்வோம். சென்னா மசாலாவோட அதிகமான டேஸ்ட் இருக்கக்கூடிய இந்த சோயா பீன்ஸ் மசாலா வச்சு ஒரு கிரேவி பார்க்கலாம். இதில் அதிகமாக ப்ரோட்டீனும் ஃபைபரும் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப் சோயா பீன்ஸை ஒரு 3 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இதுக்கு மசாலா அரைக்க ரெடி பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் 3 பல் போல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே முழு முந்திரியாக 5 முந்திரி வச்சுருக்கேன். நீங்கள் உடச்ச முந்திரியாக இருந்தால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ வானலில் ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கிறேன். நான் மண் வானல் எடுத்துருக்கிறேன், நீங்கள் சாதாரண வானல் கூட எடுத்துக்கோங்க. பட்டர் சேர்த்து நல்லா பட்டர் மெல்ட் ஆன பிறகு இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு இதோட நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சாதாரண குக்கிங் ஆயில் சேர்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் வெங்காயம் வதங்கி இந்த அளவுக்கு வந்த பிறகு இது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துடலாம். மசாலா சேர்த்து மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த சோயாபீன்ஸில் அயன், மெக்னீஷியம், காப்பர், ஜிங்க் போன்ற நிறைய சத்து இருக்குது. அதனால் வாரம் 2-3 தடவை செஞ்சு சாப்பிட்டா நல்ல மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங் ஆகும். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி கொடுக்கலாம். பூரிக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். பூரிக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தியோட இந்த நான், ரொட்டி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இதோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இப்போ இது கூடவே மசாலா அரைச்ச மிக்சி ஜார்லேயே ஒரு 1.5 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணி பதமாக இருக்கக்கூடாது. இது கூடவே வேக வச்ச சுண்டலையும் சேர்த்துட்றேன். சுண்டலில் உப்பு போட்டு சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இந்த சுண்டல் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுனால நாங்கள் அதுலேருந்து 1 கப் எடுத்து உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த கிரேவிக்குன்னு சுண்டல் வேக வச்சு செய்யும்போது அந்த சுண்டலோட வேக வச்ச தண்ணி இருக்கும், அதோட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு வந்த பிறகு இதோட நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுத்துடலாம். நான் வானலில் வச்சுருக்கிறதுனால இந்த அளவுக்கு இருக்கணும், ஏன்னா ஆஃப் பண்ணிட்ட பிறகு மண் வானல்ன்றதுனால நல்லா திக்கான பதத்தில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்கள் சாதாரண வானலில் செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்கான பதம் வந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட காம்பினேஷனாக பூரி சுட்டு எடுத்துக்கிறேன். இந்த சோயாபீன்ஸ் மசாலா சென்னா மசாலாவோட சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் சென்னா மசாலா சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு சாப்பிட மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க, அப்புறம் திரும்ப நீங்களே செய்வீங்க. பூரிக்கு பக்காவான காம்பினேஷனான இந்த சோயாபீன்ஸ் மசாலாவை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ நீங்கள் உடனே பார்க்க முடியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்டாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.